குஜராத்தில் பாவனர்னு ஒரு பிளேஸ் இருக்குங்க. ஸோ அங்கேருந்து என்னுடைய தாயை நான் வாங்கிட்டு வந்ததுங்க. அதில் பிறந்த கண்ணு தாங்க இதுங்க, சரிங்களா? நல்லா அவங்க அந்த மாடுகளுக்கு வந்து என்னென்ன தீவனங்கள் கொடுப்பாங்க? மேய்ச்சல் முறையெல்லாம் வளர்ப்பாங்களா இல்லை பண்ண முறை வளர்ப்பாங்களா? அவங்க இப்போது அங்கே இருக்கிற மாடுகளுக்கும் இங்கே இருக்கிற நீங்கள் இங்கேயும் மாடுகள் பார்த்துருப்பீங்க, அங்கேயும் மாடுகள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. என்ன வித்தியாசம், என்னென்ன நோய் மேலாண்மை நோய்கள் ஏதாவது எப்படி இங்கே இருக்கிற மாதிரி அங்கேயும் நோய் வருமா, அங்கே இருக்கும்போது இங்கே நோய் வருமா, என்ன ஏதாவது அதை பற்றி சொல்ல முடியுமா? பெரும்பாலும் இந்த சாய் இப்போ நம்ம அங்கேருந்து வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனால மாடுகளோட விலை வந்து அதிகமாகறதுன பாசிபிலிட்டி ஏதாவது இருக்குங்களா? ஆமாம், அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனா ஒரு மாட்டு அதர் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 35,000, 30,000, 10,000, 15,000 அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்குங்க. மாடுகள் வந்து வாங்கி கொடுக்குறோம், நாங்கள் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, அது சாத்தியமா? என்கிட்ட கிட்டத்தட்ட வந்து வணக்கம். வணக்கம் சார். உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களேன். என்னுடைய பெயர் வந்து வெங்கடாச்சலம். சரிங்க. நான் வந்து சேலம் மாவட்டம் ஓமலூர் ஏர்போர்ட் பக்கமாக தின்னப்பட்டி பிளேஸில் இருக்கேன். என்னுடைய பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு. எங்கள் அப்பா காலத்துல இந்த மாடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் ஒரு 40 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காருங்க. அவர் லோக்கலில் மட்டும் தான் பண்ணுவாருங்க, எங்கள் லோக்கல் கலப்பினமெல்லாம் வாங்கி வித்துட்டு இருக்காருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்திய நாட்டு மாடு வாங்கி கொடுத்துட்ருக்கேன். இதெல்லாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ரகம் மாடு இருக்குங்க. சாயிவால், சரிங்க, கிர்ரு, காங்கிரேஜ், ராத்தி, ரெட் சிந்தி, தார்பார்க்கர், இந்த எல்லா ரகம் மாடும் எடுத்து கொடுத்துட்ருக்குறேங்க. இதெல்லாம் இன்னும் கூட குறிப்பாக நாகோரின்னு ஒரு சில மாடு இருக்கு, அது வந்து இந்த ரேஸுக்கெலாம் போவோம், அந்த மாடு எடுத்து கொடுக்குறேன். அப்புறம் ஹரியானி பிரீடுன்னு ஒன்று இருக்குங்க, சரி, ஹரியானா நாட்டு மாடு எடுத்து கொடுத்துட்ருக்கேன். சரி, இப்போ நம்ம தொடர்ந்து இந்த இடத்துல நம்ம வந்து 2 முறையோ 3 முறையோ வீடியோ பதிவுகள் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா முறையும் வந்து மாடுகள் வந்து அங்கேருந்து வந்துடும், நீங்கள் அங்கேருந்து லோட் ஏற்றிவிட்டுருக்கு இல்லைங்களா? எந்த ஏரியாவில் நீங்கள் இருக்கீங்க வடநாட்டில்? நான் ஜாம்செட்பூரில் இருக்கேன், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜாம்செட்பூரில் இருக்கேன். ஒவ்வொரு முறையும் நான் மாடு எடுக்கும் பொழுது நான் நேரடியாக போயிட்டு ஃபீல்டில் போயிட்டு நேரடியாக செக் பண்ணி மாடு தரமாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது தெளிவுபடுத்தி எடுத்து கொடுக்குறேன். சரிங்க. இது வரைக்கும் நம்ம நேரில் பார்த்ததில்ல, முதல் முறையாக இப்போ தான் நம்ம விவசாய யூடியூப் சேனலில் உங்களுடைய நேர்காணல் கிடைச்சிருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. சரி, இப்போ வரைக்கும் நம்ம சொந்த ஊரில் இருக்கோம், இங்கே வந்துருக்கோம் இல்லைங்களா? ஆமாங்க. ஸோ நீங்கள் மறுபடியும் எப்போ ரிட்டர்ன் போவீங்க? நான் இன்னும் ஒரு 10 days இருக்கும் இருப்பேங்க. அப்போ மீண்டும் நான் என்னுடைய ஜாப்புக்கு போயிடுவேன். அங்கே தான் வேலை செய்கிறீங்க? அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு அப்படியே நான் இந்த மாடுகளையும் எடுத்து கொடுத்து லீவு நல்லா அப்படி இப்போ மாடு எடுத்து கொடுத்து. ஆமாம் ஆமாம், என்னுடைய கிடைக்கக்கூடிய அந்த பகுதி நேரம் அந்த லீவ் டேஸில் வந்து நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கேன். சரி, இப்போ இங்கே இருக்கிற மாடுகளெல்லாம் என்ன வகையான மாடு? இப்போ 3 மாடு வந்து நின்றுக்கிட்டு இருக்குங்க, எல்லாமே சாகிவால் தான் இல்லைங்களா? ஆமாம், எல்லாமே சாயிவாள் தான். இந்த 3 மாடு அந்த அது 2 வேறு இல்லைங்களா? 3 மாடு சாயிவாள். இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காங்கியம் கிடாரி செனமாடு, அது அதுக்கு பின்னாடி வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிர் காளை. சரி சரி, இப்போ இந்த 3 மாடுமே நம்ம சேல்ஸ் பண்ணியாச்சு இல்லைங்களா? சேல்ஸ் ஆகிடுச்சிங்க? ஆமாம், இது 3 சேல்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான், செங்கல்பட்டுக்கார் எடுத்திருக்காருங்க. ஆமாம், இது 3 மாடும் இன்றைக்கி ஈவினிங் கிளம்பிடும். ஆமாம். சரி, முதல் மாடு எவ்வளோ விலைக்கு சேல்ஸ் பண்ணீங்க, சொல்ல முடியுமா விலை? சொல்லிக்கலாமா? ஆ, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஈத்துங்க. சரிங்க. ரெண்டாவது 7.5 மாதம் சேனைங்க. சேனை நீட்டாக செக் பண்ணி தெளிவுபடுத்தி, சரி, காம்பும் வந்து செக் பண்ணி தான் எடுத்திருக்கேன். காம்புலாம் பால் அடித்து பார்த்துட்டு செக் பண்ணி எடுத்திருக்குங்க. சரிங்க. 7.5 மாதம் சேனைங்க, எல்லாமே சுழி சுத்தத்தோடு பார்த்து எடுத்து கொடுத்துருக்குங்க. எவ்வளோ விலைக்கு போச்சுங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா 80,000 கொடுத்துருக்கேன். 80,000. அடுத்த மாடுங்க? இப்போ இந்த மாடு பார்த்தீங்கன்னா இதுவுமே சாயிவால் இனந்தாங்க, இது 2வது ஈத்துங்க. செனை வந்து பார்த்தீங்கன்னா 8 மாதம் செனைங்க. சரிங்க. இதுவுமே எல்லாமே செக் பண்ணியிருக்குங்க, எல்லாமே செனை பாசிட்டிவாக வந்துருக்குங்க, நல்லா இருக்குங்க. இதுவுமே கறவத்தன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு 6-7 லிட்டர் கண்டிப்பாக கறக்குங்க இதுங்க, சாயிவால் ரகங்க. சரி, இந்த சாயிவால் ரகத்தில் இந்த மாட்டில் மட்டும் கொஞ்சம் கண்ணில் வந்து கருப்பாக இருக்கு இல்லைங்களா? ஸோ நான் ஏற்கனவே பார்த்த மாடுகளுக்கு அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க. உங்களுக்கு மட்டும் என்ன காரணம் அந்த அளவுக்கு அந்த ஒரு மாதிரி கருப்பு கண்மை வச்ச மாதிரி இருக்கு?
ஆமாம், இவர் பியூர் சாயிவால், 100% பியூர் சாயிவால் அப்படின்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா கண் பருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருமையாக இருக்கும், ரெண்டு சைடில் கருமையாக இருக்குங்க. ரெண்டாவது தொப்புள் கொடி வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச் தான் இருக்குங்க, அதாவது கீழே இறங்காது அப்படி சொல்லுவாங்க. ஆமாம், 2 இன்ச் தான் இருக்கும். இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக நம்ம காட்டினது வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச் இருக்குங்க. சரி, 3 இன்ச்சுக்கு மேலேயே இருக்கும். என்ன காரணம்? இது கொஞ்சம் ராத்தி மிக்சிங் இருக்குங்க, சாய்வால் தான், பட் ஆனால் ராத்தி ஒரு 20% வந்து இதில் மிக்சிங் இருக்குதுங்க. கஸ்டமர் வாங்கின கஸ்டமருக்கு தெரியுமா, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க? ஆ, அதெல்லாம் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டாருங்க. எனக்கு தேவை வந்து மில்க் நல்லா வந்தால் சரி, பால் வந்து எனக்கு வேலைக்கு ஒரு 6 லிட்டர் கறந்தா போதும், எனக்கு மாடு குணமாக இருந்தால் சரி, சாதுவாக இருந்தால் சரி அப்படின்னாருங்க. அதனால இது தொப்புள் வந்து அங்கே அந்த மாட்டுக்கு வந்து கம்மியாக இருக்கு, கீழே இருக்கும் இல்லைங்களா? ஆமாங்க, ஆமாங்க. சரிங்க, சரிங்க. இது எவ்வளோ விலைக்கு போச்சுங்க இவங்க? இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா 80,000. 80,000 போயிருக்கு. அடுத்ததுங்க, அடுத்தபடியாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா இந்த மாடும் சாய்வால் தாங்க, சாய்வால் ரகம். இது 7 மாதம் சினைங்க. 7 மாதம் சினை, 7 மாதம் சினை செக் பண்ணி வச்சுங்க. காம்பு சினை எல்லாம் ரெண்டுமே செக் பண்ணி தான் எடுத்துருக்குங்க. தெளிவாக இருக்குங்க, சுழி சுத்தலாம் தெளிவாக இருக்குது. கரெக்டாக நெத்தியில் ஒரு சுழி, அதே மாதிரி மேலே முதுகு பக்கம் ஒரு சுழி பாருங்க, கரெக்டாக இருக்குது. சரிங்களா? ஆமாம். இது எவ்வளோ விலைக்கு போனாங்க? இது 85 ரூபாய்க்கு கொடுத்துருக்கு. 85 ரூபாய், 85. ஆமாங்க, இது கரவு நல்லா வருங்க. மற்ற மாடை விட இதனால பெஸ்ட்டு கரவையாக வருங்க. வேலைக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 லிட்டர் கறந்த மாடுங்க. வேலைக்கு 9 லிட்டர் கறந்தது. இப்போ இது எத்தனாவது இயத்துக்கு கண்டுபிடம்? இது 2வது இயத்துங்க. ஆமாம். சரி, இந்த டைம் கட்டாயம் நம்ம இடத்துல ஒரு வேலையை குறைஞ்சது 8 லிட்டராவது கறக்கணும். ஆமாங்க. சரி, அடுத்த ரெண்டு வேலைக்கும் 14 லிட்டர் வருங்க. சரி, அடுத்த இன்னொரு மாடு இருக்கு, அவங்க பற்றி சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காங்கை மாடுங்க, காங்கை கிடாரி. விற்பனைக்கு இருக்குங்களா? இது விற்பனைக்கு இருக்குதுங்க. ஆமாம், சுழி சுத்தத்தோடு இருக்குதுங்க, தெளிவாக இருக்குதுங்க. இது வந்து 3 மாதம் சினைங்க. ஆமாம், காங்கையும் இன்ஜெக்ஷன் தான் ஊசி தான் போட்டிருக்குங்க. தெளிவாக ஊசி தான் போட்டிருக்கு, சிமெண்ட் தான் போட்டிருக்கு. ஆமாம், சிமெண்ட் தான் போட்டிருக்குங்க. ஆமாங்க. எத்தனை மாதம் அது போட்டு? இது 3 மாதம் சினை உறுதிங்க. சினை டாக்டர் வச்சு சினை செக் பண்ணியாச்சு. செக் பண்ணியாச்சு, சினை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆமாங்க, ஆமாங்க. எவ்வளோ விலை சொல்கிறீங்க? இது முன்னப்போனா கொடுத்துடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்குற ரேட்டுக்கு முன்னப்போனா கொடுத்துடலாங்க. சரிங்க. ஆமாங்க. சரி, அடுத்தது இன்னொருத்துக்கு அனுசரித்து கொடுத்துடலாங்க. இவங்க இது வந்து கிரு காளைங்க. காளை இது ஒரு 1.5 வயசுங்க. இதுக்கு 1.5 வயசு நல்லா புல் மேட்டிங் சூப்பரான காளைங்க, ஒரிஜினல் காளைங்க. இது இதனுடைய தாய் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்து 7/7 14 லிட்டர் கலந்துதுங்க. 14 லிட்டர், அதனால பிளட் நல்ல பிளட் லைனுங்க. இந்த பாவனர் பிளட் லைன்லாம் கேள்விப்பட்டீங்க இல்லையா? ஆமாம், ஆமாம். குஜராத்தில் பாவனர் ஒரு பிளேஸ் இருக்குங்க. ஸோ அங்கேருந்து இதனுடைய தாயை நான் வாங்கிட்டு வந்ததுங்க. அதில் பிறந்த கண்ணு தாங்க இதுங்க. சரிங்களா? நல்லா மேட் பண்ணது அருமையான காளைங்க. உப்பியே வந்து மாட்டுங்களை விட்டால் தாவுதுங்க. இன்னும் ஒரு 6 மாதம் வச்சிருந்தோம்னா நல்லா நல்லா ப்ரீடாக நல்லா மேட் பண்ண நல்லா இருக்குங்க. சரி, நல்லா வட்ட வடிவத்தில் இருக்குங்க. இது தலாடி காது நல்லா வளர்த்தியாக இருக்குங்க. இந்த மாதிரி இருந்தால் வந்து பாருங்க, பியூர் கிருங்க. சரி, பவுனர் பிளட் லைனுங்க. இவங்க விலை ஏதாவது சொல்கிறீங்களா? இவர் இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா விலை சொல்கிறேங்க. கேட்டாங்களா? அனுசரித்து கொடுக்கலாங்க. அனுசரித்து கொடுக்க? ஆமாங்க, ஆமாங்க. சரிங்க, சரி, சரி. இப்போ இங்கே நம்ம இருக்கிற மாடுகள் வந்து பார்த்துட்டோம், 2 மாடுகளும் விற்பனைக்காக இருக்குது. ஏற்கனவே 3 மாடுகள் விற்பனை ஆகிடுச்சு. அந்த 3 மாடையும் வந்து நம்ம ஏற்கனவே லோடு வரப்போ வீடியோ எடுத்திருக்கோம். அந்த வீடியோ வந்து நம்ம சீக்கிரமாக போஸ்ட் பண்ணோம், எடிட்டிங் ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ அடுத்தது நீங்கள் வந்து இப்போ அங்கே வடநாட்டிலேருந்து இங்கே வந்ததுனால இப்போ உங்களை வந்து ஒரு நேர்காணல் எடுக்கணும் அப்படின்ற ஒரு காலத்தில் நம்ம வந்திருக்கோம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம உங்களை வந்து நேரில் நானும் பார்த்ததில்லை, நம்ம சேனல்லே நம்ம உங்களை நேராக வீடியோ போட்டதில்லைங்க. ஸோ நீங்கள் அங்கே இருந்துட்டு கைட் பண்ணுவீங்க, அதை நம்ம இங்கே ஃபாலோ பண்ணி தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ நீங்கள் அங்கே அந்த இடத்துல வேலை செய்கிறீங்க, கேட்குறவங்களுக்கு வந்து மாடு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அங்கே நீங்கள் சுற்றி பார்த்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து எப்படி இருக்குங்க? என்னென்ன வகையான மாடுகள் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க? அந்த மாட்டை எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க? தீவன முறைகள் எப்படி இருக்குங்க? அங்கே வாழ்வாதாரம் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடுகளை வளர்த்துறது தான் எங்களுடைய வாழ்வாதாரங்க. வேறு எதுவும் பெருசாக விவசாயமாக அங்கே இல்லைங்க. ஏன்னா வந்து வானம் பார்த்த பூமிங்க அங்கே. ஏன்னா மணல் தாரை தான் இப்போ அதிகமாக இருக்காங்க, பாலைவனங்க, அதெல்லாம் ராஜஸ்தான் ஏரியாவில். ஸோ இதை தான் மாடுகள் தான் இந்த சாயிவால், ராத்தி, ரெட்சந்தி, தார்பார்கர், ஹரியானா இந்த ரக மாடுலாம் அங்கே வளர்த்திட்டு இருக்காங்க. சரி, அவங்களுக்குலாம் வந்து இது நாட்டு மாடு அவ்வளோதாங்க. நம்ம தான் வந்து கலர் வித்தியாசப்பட்டுச்சுன்னா செவலையாக இருந்தால் சாயிவால், இதனால பியூர் ரெட்டாக இருந்துச்சுன்னா அது ரெட் சிந்தி, ஒயிட்டாக இருந்தால் தார்பார்க்கர், புள்ளி புள்ளியாக வந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா ரதிம்பம் நம்ம தமிழில், அது ராத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வெரைட்டிஸுங்க. அது காது இப்படி வளர்த்தியா இருந்துச்சுன்னா இது வந்து கீர் மாடு அப்படிம்பாங்க. ஆமாங்க, அவங்களுக்கு நாட்டு மாடு அவ்வளோதான். ஆமாம், அவங்களுக்கு இது நாட்டு மாடு, அவங்க ஊரும் நாட்டு மாடுங்க. இப்போ நம்ம ஊரில் எப்படி இது காங்கை மாடு நாட்டு மாடு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் இதெல்லாம் நாட்டு மாடு. அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. என்னன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரவத்தை நல்லா சேர்ந்து கறக்குங்க, ஒரு பால் உற்பத்தி நல்லா இருக்குங்க இது. அதனால வந்து அங்கேருந்து நம்ம வாங்கிட்டு வந்து இங்கே கொடுக்க வேண்டியதாக இருக்குதுங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. சரிங்க, அவங்க அந்த மாடுகளுக்கு வந்து என்னென்ன தீவனங்கள் கொடுப்பாங்க? மேய்ச்சல் முறையெல்லாம் வளர்ப்பாங்களா இல்லை பண்ண முறை வளர்ப்பாங்களா?
அவங்க மேய்ச்சல் மூலம் தான் வளர்த்துறாங்க. நம்ம பகல் ஃபுல்லாக மேய்ச்சலில் போயிருங்க, மீண்டும் சாயந்தரம் வந்தாலும் அவங்க பட்டியில் வச்சு அவங்க தீவனம் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அவங்க இடத்துல வீட்டாண்டி ஒரு பட்டி மாதிரி வச்சுருப்பாங்க, பென்சிங் போட்டு வச்சுருப்பாங்க, அதுக்குள்ள தீவனம்லாம் வைப்பாங்க. ஆமாங்க. எந்த மாடுமே மூக்கணாங்க குத்தாமல் இருக்குங்களா? எப்படி இது நேச்சுரலாக இப்படி இருந்தால் தான் பெஸ்ட்டுங்க. பொதுவாக வந்து அந்த மாடுகளை வந்து நம்ம துன்புறுத்தாம வளர்த்தணும்னு சொல்லிட்டு அவங்க நேச்சுரலா வளர்த்துறாங்க. ஆமா, அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க? அவங்க பேர் ஒவ்வொரு மாட்டுக்கு ஒரு பேர் வைப்பாங்க, பேர் வச்சு அப்படி கூப்பிட்டா அது பாடு அவங்க பக்கம் வந்துருங்க. சரி, ஆனா இப்போ மூன்று மாடுகள் வந்து இங்க இருக்கு இல்லைங்களா? ஆமா ஆமா. மூன்று மாடுகளுக்கு பேர் ஏதாவது இருக்குங்களா? ஆமா ஆமா. என்ன பேர் வச்சிருக்காங்க? இது வந்து ராணின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு முதல்ல இருக்கவங்களுக்கு ராணி ராணி. இந்த மாடு வந்து ராணிம்பாங்க. ராணி ராணி ராணி. சரி, என்ன கண்டுக்க பண்றாங்க, எவடா புதுசா கூப்பிடுறாங்க. அடுத்த ரெண்டு மாடு தெரியுமா? அது பேர் இருக்கானா நாம கேட்டுக்கலாம். நான் இந்த மாடு மட்டும் கேட்டிருக்கீங்க. இது ராணின் பேர் சொல்லியிருக்காங்க. சரிங்க சரிங்க. இப்போ அங்கிருந்து மாடு வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமாம். அதில் வந்து ஈஸியாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க முடியுமா, இல்லை அதில் ஏதாவது சிக்கல்கள் ஏதாவது இருக்குங்களா? ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம், அதை வச்சு தான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மக்கிட்ட, ஸோ அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட்டு அப்புறம் கலெக்டரேட் மூலிமா நம்ம சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் ரெகுலராக மாடு எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், டிரான்ஸ்போர்ட் வந்து அனிமல் பர்மிட் 20 தான் நாங்கள் எடுக்கிறோம், அதனால் வழியில் எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்க. சரிங்க சரிங்க. இப்போ அந்த மணல் தாரையின் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஆமாம். அங்கே மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போகும்போது என்னென்ன வகையான புட்கள் ஏதாவது இருக்கும் எதாவது பார்த்துருக்கீங்களா? புல் அப்படின்ற மாதிரி ஏதாவது க்ரீன் ஃபீட் என்ன இருக்கும் அதை பார்த்துருக்கீங்களா? அங்கே பார்த்துருக்கு சொல்லிட்டு அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, சொல்ல முடியுமா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீவன பயிர்கள் நம்ம ஊரில் இந்த கோஃபர் கோஃபை அந்த மாதிரி அங்கே ஒரு வேலி மசாலான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி புல் வளர்த்துறாங்க. சரிங்க. ப்ளஸ் வந்து பருத்தி செடியெலாம் அங்கே இருக்குது. பருத்தி தலை, அதே மாதிரி இந்த கடுகு தலை, கடுகு நம்ம கடுகு நம்ம குழம்பு பயன்படுத்தும்ல, அதனுடைய கடுகு தலை, அதெல்லாம் கொஞ்சம் கடுகு தலை வந்து புரோட்டீன் சத்து நிறைஞ்சது அதிகங்க. ஸோ அது மாதிரி அதெல்லாம் சாப்பிடும் போது நல்லா நல்லா நீரோட்டமா நல்லா மாடு ஷைனிங்க கரவத்துன்னு சேர்ந்து கறக்குங்க. சரிங்க. இந்த பயிர் வந்து போதுமான தகவல் கொடுத்துருக்கீங்க. அங்கே உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுறது வேறு ஏதாவது இருக்குங்களா? என்ன அங்கே ஒரு புதுசாக ஏதாவது பார்த்தீங்களா? ஓ என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது பார்த்தீங்களா? ஆமாம். அங்கே பார்த்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அந்த மாதிரி இப்போ அங்கே மக்கள் இருக்காங்க. அப்படிங்களா? ஆமாம். அங்கே ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு பானை தண்ணி வச்சுருப்பாங்க. சூப்பர். நம்மளுக்கு வந்து தாகம் கண்டிப்பாக எடுக்கும், நாங்கள் வெயில் அதிகம் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும். அப்படிங்கும்போது நம்ம அது கேட்கறதெல்லாம் ஆட்டோமேட்டிக் நம்ம போய் அந்த மண்பானையில் இருக்கிற தண்ணி எடுத்து குடிச்சிக்கலாம். குடிச்சிக்கலாம். ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கிறாங்க. அங்கே தண்ணி வியாபாரம் ஆகலை இன்னும் அங்கே தண்ணிலாம் அது மாதிரி விலைக்கெல்லாம் விற்கிற மாதிரிலாம் இல்லைங்க. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 700-800 அடி போட்டால் தான் போர்லேயே தண்ணியே கிடைக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மணல் மேடான பகுதிங்க அதுங்க. அந்த இடத்துல தண்ணி இப்போ நம்ம 1 லிட்டர் 20 ரூபா கொடுத்து வாங்குறோம் வாட்டர் பாட்டிலுங்க. ஆமாம். அந்த மாதிரி ஏதாவது அங்கே ஏதாவது இருக்குங்களா? இல்லை அந்த மாதிரி சிஸ்டம்லாம் அங்கே இல்லை. நான் கடைங்களில் 20 ருபீஸ் அந்த 20 ரூபா பாட்டில் வந்து நான் பார்த்துருக்கேன். மற்றபடி வீட்டுங்கள்லாம் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர் தண்ணி தான் கிணறு ஏதாவது யூஸ் பண்ணுறாங்களா? கிணறுலாம் கிடையாதுங்க. போர் தான். நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க அங்கே உங்களுடைய? நீங்க நம்ம அங்க போனோம்னா விவசாயம் கிடைக்கக்கூடிய தண்ணி தான் வாங்கி குடிக்கிறோம். ஆமாங்க. பாட்டில் எடுத்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஹீட் ஆயிருது, அந்த வெயிலுக்கு அது ஹீட் ஆயிருது. அப்ப அந்த மண்பானில் இருக்கிற தண்ணி தான் நமக்கு நல்லா இருக்கு, நேச்சுரலா குடிக்கிறது நல்லா இருக்கு. ஆமாங்க. ஃபேமிலியோட அங்கே தான் இருக்கு. அங்கே வந்து பாத்தீங்கன்னா, ஆமா ஃபேமிலியோட அங்கே தான் இருக்கேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தவா ரொட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் தான் வந்து கோதுமை மாவில் தான் ரொட்டி செஞ்சு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் தான் அங்கே நல்லா ஸ்ட்ராங்காக இந்த மாடுகள்லாம் நல்லா பராமரிக்கிறாங்க. அங்கே இருக்கிற பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 20-30 மாடுலாம் ஒரே லேடி வந்து நல்லா பார்த்துக்குவாங்க. ஆண்கள் பொறுத்த வரைக்கும் மேய்ச்சல் போவாங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடுகள்லாம் பராமரிக்கிறதெல்லாம் ஃபுல்லாக லேடிஸ் தான். பால் கறக்கிறதுலேருந்து தீவனம் போடுறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஆமாம். சரிங்கண்ணா. அவங்களுக்கு இதுதான் வேறு வேலை எதுவும் இல்லையா? இதுதான் மாடுகளை மேய்க்கிறது, பால் கறக்கிறது. காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடுகு, இந்த பருத்தி, இந்த மாதிரி போடுவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன இந்த சாமான்லாம் சொல்லுவோம்ல, இந்த மாதிரி கம்பு, இந்த மாதிரி தான் அங்கே விளையுதாங்க. ஆமாம். அதை வந்து அறுவடை பண்ணுவாங்க. ஆமாம். சரிங்க சரிங்க. இப்போ அங்கே இருக்கிற மாடுகளுக்கும் இங்கே இருக்கிற நீங்கள் இங்கேயும் மாடுகள் பார்த்துருப்பீங்க, அங்கேயும் மாடுகள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. என்ன வித்தியாசம், என்னென்ன நோய் மேலாண்மை நோய்கள் ஏதாவது எப்படி இங்கே இருக்கிற மாதிரி அங்கேயும் நோய் வருமா, அங்கே இருக்கும்போது இங்கே நோய் வருமா, என்ன இது ஏதாவது அதை பற்றி சொல்ல முடியுமா? பெரும்பாலும் இந்த சாய்வல் ரக மாடுகள்லாம் வந்து எந்த வகை நோயும் வரதில்லைங்க. அங்கே சொல்கிறீங்க 90% அங்கே இருந்தாலும் சரி இங்கே எடுத்து வந்தாலும் சரி மாடு வந்து நோய் வாய் வராதுங்க. ஏன்னா இது நல்லா ஸ்டெமினா நல்லா இருக்குங்க, எனர்ஜிக்காக இருக்குங்க. ஆமாம். இந்த மடி நோயெல்லாம் கூட சில மாடுகள்லாம் வருவாங்க,
மற்ற மாடுகளுக்கெல்லாம். ஆனா இது நாட்டு மாடுங்க, இதெல்லாம் வந்து அளவான மடியா தான் இருக்கும். அது மாதிரி மடி நோய், மற்ற இந்த மாதிரி காய்ச்சல், ஒருவேளை ரொம்ப மழையில நினைஞ்சிருதுப்பா, கர கரவையில் இருக்குது மாடுங்க, அப்ப மழையில நினைஞ்சிருது, அப்ப நினையும் போது காய்ச்சல் அடிக்கலாங்க. அந்த நேரத்துல கொஞ்சம் மழையில மட்டும் விடாம கறவை மாடு இளங்கறவையா இருந்தா ஷெட்ல வச்சு கட்டி பால் கறது நல்லதுங்க. மற்றபடி சென மாடெல்லாம் நீங்க வெயில விடுங்க, மழையில விடுங்க, குளிர்ல விடுங்க, எதுவும் பண்ணாதுங்க. அங்கெல்லாம் வந்து கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் பாத்தீங்கன்னா ரொம்ப கூலிங்கா இருக்குங்க. அங்கெல்லாம் வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாக்கு பை தான் போட்டு போய்த்து விட்டுருப்பாங்க மாட்டுல, அவ்வளவு குளிர் அடிக்கும், அது குளிர். அதே மாதிரி வெயில் டைம்ல வந்து பார்த்தா 40 டிகிரிக்கு மேல வெயில் இருக்காங்க. அப்படி நல்லா கிளைமேட்டுக்கு தாங்கக்கூடிய மாடுங்க, இதுல எந்த வகையான இதுல நோய்வாயும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க இதுல. ஆமா, அது பாலும் நல்லா புரோட்டீன் நிறைஞ்ச பாலுங்க இது. குழந்தைங்களுக்கு எல்லாம் இந்த பாலை கொடுத்தா நல்லா ஹெல்த்தி ஆரோக்கியமா நல்லா ஆக்டிவா பிள்ளைங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க. டாக்டர்கிட்ட போகவே தேவையில்லை, வருஷத்துக்கு ஒரு டைம் போறதே ரொம்ப ரேருங்க குழந்தைங்களை தூக்கிட்டு போறது. சோ அதனால வந்து ஒரு சத்தான ஒரு பாலை குடிக்கிறது பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க. ஆமாங்க. சரிங்க, இப்ப நம்ம அங்கிருந்து வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுனால மாடுகளோட விலை வந்து அதிகமாகறதுன பாசிபிலிட்டி ஏதாவது இருக்குங்களா? ஆமாம், அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனா ஒரு மாட்டுக்கு குறைஞ்ச 23,000 வண்டி வாடகையாக வந்துடுதுங்க. என்ன காரணம்னா அங்கே லோக்கலில் வந்து ஒரு 100-150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மாடெல்லாம் ஒன்றுனா பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து அங்கே டீலர் பண்ண இடத்துல வைப்பேங்க. அது அதுக்கு அங்கே ஒரு லோக்கல் வாடகை வந்துடுதுங்க. சரிங்க, அது இல்லாமல் இங்கே அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து 2,000 கிலோமீட்டருங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிறது, சேலம் எடுத்துகிட்டு வரதுக்கு. அப்போ அதுக்கு ஒரு வாடகைங்க. அப்புறம் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தீவனம்லாம் வாங்கி கொடுக்குறேங்க. இது இல்லாமல் வந்து மருந்து, இதுக்கு தேவையான கால்சியம், இந்த மாதிரி ஃபீவர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு அது மெடிசனு, அப்புறம் டைஜஸ்ட் ஆகிற மாதிரி இந்த புரோட்டான் சம்மந்தமா சிரப்பு, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து மெடிசனும் இதுக்கு வாங்கி கொடுக்குறதா இருக்குதுங்க. சரிங்களா, இது மட்டும் இல்லாமல் அங்கே டீலருக்கு ஒரு மாட்டுக்கு 2,000 ரூபா கமிஷனும் கொடுக்க வேண்டியது இருங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு 25,000 செலவினங்களும் ஆயிடுதுங்க. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 50,000-60,000 மாடு கொடுக்குன்னு கேட்குறாங்க. ஆனால் வந்து அங்கே விலையே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் வந்து 60,000-70,000 விலைய சொல்றாங்க அங்க ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஃபார்மர். என்ன காரணம் அப்படின்னா அவங்களுமே பஞ்சாப்ல இருந்து அவங்க வந்து கோதுமை தட்டு, கோதுமை தவிடு, பருத்தி கொட்டை, அந்த புண்ணாக்கு இதெல்லாம் விலைக்கு வாங்கி தான் அவங்களும் போடுறாங்க. ஏன்னா பாலைவனத்துல வந்து ராஜஸ்தான்ல வந்து எதுவும் பசுந்தீவனம் பெருசா இல்லைங்க, ஒரு 10% அவங்க இது மாட்டுக்கு பசுந்தீவனம் கிடையாது, பெரிய விஷயங்க. சோ அவங்களும் விலைக்கு வாங்கி போறாங்க. என்னன்னா அங்க வந்து பல்கா நிறைய அங்க விளையறதுனால நமக்கு கிடைக்கிற அந்த தீவன இதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு 10 ரூபா கம்மியாக கிடைக்கும், அவ்வளோதான் விஷயங்க. ஸோ மற்றபடி அவங்களும் விலைக்கு வாங்கி போகிறதுனால மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் குறைஞ்சது 60,000-70,000 விலை சொல்கிறாங்க ஒரு மாட்டுக்கு. அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் பார்கனிங் பண்ணி தான் நம்ம எடுத்து இந்த மாதிரி வண்டி வாடகைகள்லாம் நம்ம கொடுத்து இப்படி எடுத்துட்டு வரதுனால ஒரு மாட்டினுடைய விலை தோராயமாக இந்த வந்த லோடில் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் 90,000 கொடுத்துருக்குறங்க மாடு. 80,000-90,000 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 7-8 லிட்டர் கறந்த மாடு தான் பார்த்து தெளிவுபடுத்தி தான் எடுத்துருக்குறேங்க, கேரண்டி கட்டி தான் எடுத்துருக்குறேங்க. ஆமாம், ஸோ அதனால தான் மாடுடைய விலை வந்து ஒரு கணிசமாக கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போது இங்கே இருக்கிற மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இதில் வந்து பால் அந்த அளவுக்கு வந்து குறைஞ்சது 10-12 லிட்டர் கறவை வர்றதுனால ஒன்றும் தப்பு இல்லைங்க. இந்த அளவுக்கு ஏன்னா ஒரு குழந்தைங்க வந்து ஒரு நோய் இல்லாமல் ஒரு நல்ல புரோட்டீன் நிறைஞ்ச ஒரு நல்ல சத்தான ஒரு பாலை குடிக்கிறதுனால பிள்ளைங்களும் நோய் இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம போய் டாக்டர்கிட்ட வந்து அப்பப்போ ஃபீஸ் கட்ட தேவையில்ல. சரிங்களா, பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமே வளருங்க, ஸ்கூல் படிக்கும் போகும்பொழுது அவங்க நல்லா ஆக்டிவாக போகும், நல்லா மெமரி பவர் நல்லா இருக்குங்க. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா வல்லாரைக்கீரை சாப்பிட்டோம்னா பிள்ளைகளுக்கு வந்து மெமரி பவர் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே போலதான் நம்ம எலும்பு சத்து போன் வெயிட் நல்லா இருக்குங்க. சரிங்களா, ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்லிக்ஸ் காம்ப்ளெக்ஸ்லாம் காம்ப்ளெலாம் சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த நாட்டு மாட்டு பால் குடிக்கிறதுல மிகவும் வந்து போன் வெயிட் நல்லா இருக்கும், பிள்ளைக்கு ஆக்டிவாகவும் இருக்கும், பிரெயின் நல்லா வேலை செய்யும், மெமரி பவர் நல்லா டெவலப் ஆகும், பிள்ளைங்க நல்லா ஸ்டடிஸும் பண்ணுவாங்க, ஆக்டிவாகவும் இருப்பாங்க, அதேமாரி நோய் இல்லாமல் பிள்ளைங்க நல்லா தெளிவாகவும் இருப்பாங்க. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் விலையை வந்து பார்க்காதீங்க, நல்லா வந்து தெளிவான ஒரு குவாலிட்டியான மாடு கிடைக்குதா அந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா நாட்டு மாடை எடுத்து நீங்கள் வாங்குங்க, வளர்த்துங்க, இதில் இருக்கிற பாலை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. ஆமாங்க. ஆனால் இப்போ மாடுகள் வந்து சுழி பார்த்து அங்கே வாங்குவாங்களா? அங்கே அங்கே இருக்கிற வியாபாரம் எப்படி இருக்கும், இங்கே இருக்கிற வியாபாரம் எப்படி இருக்குங்கண்ணே? நாங்கள் சொன்னோம்னா வந்து பார்த்தீங்கன்னா சுழி பார்ப்பாருங்க அங்கே இருக்கிற டீலரு. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுழிலாம் மெயினாக வந்து வளர்த்துறவங்க வந்து ஃபார்மர் வந்து சுழி பார்த்துலாம் மாடு வளர்த்த மாட்டாங்க. பொதுவாக வந்து கோமாத்தாம்பாங்க, நாட்டு மாடு நல்லபடியாக வளர்த்தணும்னு விரும்புவாங்க. ஆமாம், எல்லாமே வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் பார்ப்பாங்க மாடுகளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ நம்ம வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது, சுழி வந்து தலையில் 2 சுழியாக பிறந்துருது,
நம்ம வந்து ஒதுக்கி வச்சிட முடியாதுல்ல. ஆமாம். அந்த மாதிரி மாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேமிலி மெம்பராக நினைக்கிறாங்க அவங்க, கோமாத்தான்னு சொல்கிறாங்க. ஸோ எதையுமே வந்து இது மாதிரிலாம் வந்து பார்க்க மாட்டாங்க. அவன் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சுழி வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் மாடுகள் ஆரோக்கியமா இருக்குதா, நல்லா சாதுவாக இருக்கா, நல்லா கறவு வருதா, நல்லா தீவனம் நல்லா தண்ணி எடுக்குதா, இதை தான் நம்ம மெயினாக குறிப்பாக பார்க்கணுங்க. ஆமாம், சுழிங்கிறது வந்து அடுத்த கட்டங்க சரிங்களா. இப்போ ஒரு சில வீட்டுக்கு ஒரு மாடு வளர்த்துறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் பார்க்குறாங்க சரிங்களா. சுழி பெரும்பாலும் பார்க்காம நம்ம குறிப்பாக வந்து இவ்வளோ பணம் போட்டு வாங்கினோம்னா மாடு நல்லா கறவு வருமா, சாதுவாக இருக்குமா, எதுவும் நோய்வாய் இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்குதா, நல்லா தீவனம் தண்ணி நல்லா எடுக்குதா, இதை நம்ம பார்க்கறது நல்லதுங்க. ஆனால் ஒரு சில கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு சுழி பார்த்தா தான் நான் மாடு எடுப்பேன், எனக்கு அப்படி பார்த்தா எடுத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு ஒரு கண்டிஷன் ஒரு கட்டாய சூழ்நிலை வரும்பொழுதுங்கும்போது நான் அப்படி சுழி பார்த்து தான் வாங்கி கொடுக்குறேங்க. ஆமாங்க. அதேமாதிரி ஒரு சில பல்லும் கூட கொஞ்சம் பார்த்து எடுத்து கொடுக்கணும்னு கேட்குறாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல் இல்லைன்னா மேக்ஸிமம் முடிஞ்சால் ஆறு பல்லுக்குள்ளே தான் எடுக்கிறேங்க. கடமுளப்பு கடப்பல் பல் சேர்ந்த இந்த மாதிரிலாம் எடுக்கிறது இல்லைங்க. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நான் ரெண்டாவதுல தான் மாடு எடுக்கிறேங்க, மூணாவது நாலாவதுலாம் போகிறது இல்லைங்க. ஆமாங்க. ஏன்னா இதுதான் நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்து கண்ணுக்கு நீங்கள் அப்படியே இருங்க, அப்படியே ஸ்ட்ராங்காக அப்படியே இருங்க. எப்பயுமே நாட்டு மாடை பொறுத்தவரைக்கும் ஈத்து மாடுன்னு நம்ம கண்ணில் பார்க்கவே முடியாதுங்க. மற்ற மாடுகளுக்கும் நம்ம பார்க்கும் பொழுது ஒப்பீடு பார்க்கும் பொழுது நாட்டு மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணு நாலு கண்ணு அஞ்சு கண்ணாக இருந்தால் கூட அந்த இது அஞ்சாவது கண்ணு சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு இது நல்லா தெளிவாக இருக்குங்க. யங் நல்லா பார்க்கறது நல்லா செழுமையாகவே இருக்குங்க, நீரோட்டமாக இருக்குங்க. நம்ம நல்லா தீவனம் நல்லா வச்சு நல்லா பராமரித்தோம்னா மாடுகளுக்கு வந்து வயசு தோற்றம் வந்து தெரியவே தெரியாதுங்க. அப்படி நீங்கள் வயசு தோற்றம் உங்களுக்கு வந்து மாட்டை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் பல்லை பிடிச்சி பார்த்தீங்களா மட்டுமே உங்களுக்கு அந்த பல்லை வந்து நீங்கள் வந்து இது இது எத்தனாவது ஈத்து நம்ம சொல்ல காட்டுங்க. அதோட மாட்டை உருவத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அது இது இத்தனாவது ஈத்து நம்ம சொல்ல முடியாதுங்க. சரி. ஆனால் நீங்கள் வந்து மாடுகள் வந்து 85,000, 80,000, 90,000 சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதர் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 35,000, 30,000, 10,000, 15,000 அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கீங்க. மாடுகள் வந்து வாங்கி கொடுக்குறோம், நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, அது சாத்தியமா? என்கிட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு கால் வந்துகிட்டே இருக்குது. இதே மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து பார்க்குறாங்க இல்லையா, அதில் பார்த்துட்டு அங்கே வடநாட்டுக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போடுறாங்க, 35,000, 40,000 நாங்கள் மாடு தரோம், நீங்கள் 5,000 கட்டினீங்களா போதும், நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்தோம், அப்போ நீங்கள் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஏமாற்று வேலைங்க. ஸோ அதை ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பி நம்ம தமிழ்நாட்டில் சில மக்கள் வந்து பணத்தை போட்டுறாங்க. பணத்தை போட்ட பின்னாடி அவங்க ஃபோன் எடுக்கிறதில்ல. அந்த நேரத்தில் தான் நம்ம தமிழ் வீடியோலாம் பார்த்துட்டு, சார் இந்த மாதிரி ஒரு மாடு அங்கே அட்வான்ஸ் போட்டிருக்கேன், மாடு வரமாட்டேங்குது, இடையில வந்து வண்டியில் நின்றுட்டு இருக்கிறோம், பணம் போட தான் எடுத்துருன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையா இல்லை எப்படிங்க சார்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ தான் வந்து அவங்களை நான் ஒரு சொல்கிறது, இந்த மாதிரி நீங்கள் இங்கே முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நம்பிக்கையான ஒரு நம்பகத்தன்மையில் சில ஆட்கள்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி மாடு எடுக்க எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க நான் சில ஆலோசனை கொடுப்பேங்க சரிங்களா. அதனால் வந்து அதெல்லாம் வந்து தயவுசெய்து நீங்கள் நம்பிடாதீங்க. ஏன்னா வந்து ஒரு நல்ல தரமான மாடு வந்து குறைஞ்சது 60,000, 70,000 கீழே அங்கே மாடே இல்லைங்க சரிங்களா. ஸோ அப்படிங்கும் போது அவங்க எப்படி 30,000, 35,000, 40,000 மாடு இங்கே டெலிவரி பண்ணி கொடுக்க முடியும்? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொய்யுங்க, அதெல்லாம் தயவுசெய்து அதை நம்பாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில இந்த மாதிரி மாடுகள் எடுத்து விற்கிறவங்கக்கிட்ட அதுலேயும் குறிப்பாக வந்து தெளிவாக எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லாமல் எடுத்து கொடுக்குறீ நீங்கள் வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் மாடுகளை. சரி. ஆனால் இப்போ நீங்கள் வந்து மாடுகள் வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த மாடுகள் வந்து எந்த ஒரு மாடுமே நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுக்கிட்டு என்கிட்ட இந்த மாடு இருக்குது வாங்கிக்க அப்படின்னு சொல்லவே இல்லை. நம்மளும் அப்படி வீடியோ போட்டதே கிடையாது. மாடு அங்கேருந்து வரும்போதே புக்காக தான் இருக்கும். அதாவது அந்த அந்த மாட்டுக்கான பணத்தை வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டு தான் மாடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறீங்க. அப்படி இல்லை உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பிறகு கொடுத்தா கூட போதும் அப்படின்ற மாதிரி நார்மலாக நம்ம பேசும்போது வந்து டிஸ்கஸ் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஆமாம். அது அது எப்படி இது சாத்தியமானே நீங்கள் பணம் முன்னாடியே உங்களை நம்பி போடுறாங்களா, எந்த அளவுக்கு வந்து நம்பிக்கையாக இருக்குது, எந்த நான் தான் தொடர்ந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் ஒரு கேள்வி சொல்ல அதை பற்றி சொல்லிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது என்கிட்ட ஆல்ரெடி வந்து பழைய கஸ்டமர் நிறைய இருக்காங்க. ஸோ அவங்களும் சில சில புது கஸ்டமர் சொல்கிறாங்க, அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, அவங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு சொல்கிறதுனால ஸோ அவங்க மூலியமாக நம்மகிட்ட காண்டாக்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்களே ரெஃபரன்ஸ் கொடுத்துறாங்க, இவர்கிட்ட பணம் போட்டிங்கன்னா ப்ராப்பராக மாடு எடுத்து வந்து கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நமக்கு ரெகுலராக ஆர்டர் கிடச்சிருதுங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே நான் மாடு எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு கஸ்டமர் நான் வீடியோ ஃபஸ்ட்டு போடுவேங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பிடிச்சிருந்துச்சின்னா
ஃபஸ்ட்டு ஒரு 5000 டோக்கன் மணி மாதிரி போட்டுருவாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அந்த மாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மர்கிட்ட வந்து அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு 5000 அட்வான்ஸ் கொடுத்துட்டு காம்பு அன்னைக்கு காம்பெல்லாம் செக் பண்ணிடுவோம். 4 காம்பு ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லாத மிஸ்டேக் இருக்குதா அதெல்லாம் நம்ம தெளிவாக செக் பண்ணிடுவோங்க. 4 காம்பு நல்லா சரளமாக வந்து பால் நல்லா பீச்சு அடிக்கும்போது வந்துச்சுன்னா அப்போ காம்பு ஒன்றும் மிஸ்டேக் இல்லை, அப்போ அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துருங்க. அப்புறம் ஒரு 4 days வந்து நான் டைம் 4 நாள் டைம் கேட்பேங்க. இந்த மாதிரி நாங்கள் அடுத்தது நாங்கள் பணம் கொடுத்துட்டு சென்னை செக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ட்டு அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த அட்வான்ஸ் வாங்கிக்குவாங்க. அப்புறம் நாங்கள் 4 நாள் கழிச்சுட்டு மீண்டுமா நாங்கள் ஒரு நல்ல ஒரு சரியாக தரமான ஒரு அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் நான் கூட்டிகிட்டு போவாங்க. அதான் கால்நடை மருத்துவர் சரிங்களா, அவரை கூட்டிகிட்டு போய் ப்ராப்பராக செனை செக் பண்ணுவோம். செனை செக் பண்ணும்போது மாடு வந்து பார்த்தீங்கன்னா செனை உறுதியாக இருக்குது அப்படின்னா பாசிட்டிவாக வந்துச்சுன்னா ஸோ அப்போ எத்தனை மாதம் செனையாக இருக்கும்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு மினிமம் நான் ஒரு 7 மாதத்துலேருந்து 8 மாதம் தான் எடுப்பேங்க. ஏன்னா அதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எந்த வகையான வந்து ப்ராப்ளம் ஆகாதுங்க. ஏன்னா வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்ணுக்குட்டி இருக்குதுன்னா அது டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது எந்த ப்ராப்ளம் மிஸ்டேக் ஆகாதுங்க. ஏன்னா அந்த சேஃப்லேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகாது அந்த கண்ணுக்குட்டி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 மாதம் நான் செனையை எடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் அந்த மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அபாசனம் ஆகாத மாதிரி நாங்கள் அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுறோங்க. அபாசனாக இன்ஜெக்ஷன் போட்டுறோம். அந்த சேஃபும் வந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் ஆகாத மாதிரி அதே சேஃபில் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி அதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறேங்க. இது மாதிரிலாம் இதுக்கு ப்ராப்பராக இதுக்கு மெடிசன் கொடுத்து தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோங்க. இதுதான் 7 to 8 மாதம் தான் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. நம்ம கண் போடுற ஸ்டேஜ்லேயோ இல்லை கறவை மாடே எடுத்து வந்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேபி டிரான்ஸ்போர்ட்டில் வந்து சரியாக அதுக்கு வந்து ஒரு இருக்காதுங்க. அது ஒரு அசதியாக இருக்குங்க மாட்டுங்களுக்கோ அந்த கண்ணுக்குட்டிக்கோ. ஸோ அதனால் வந்து சேஃப்டியாக எடுத்துகிட்டு வந்தோம்னா 7 to 8 மாதம் பெஸ்ட்டுங்க. சரிங்க. இப்போ ஒரு சில கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் பேசிட்டு அவங்க வந்து இல்லை எனக்கு கறவை மாடு இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குது, எனக்கு உடனே எனக்கு எமர்ஜென்சியாக கறவை வேணுங்கும் போது அப்போ ஒரு 10 நாள் 15 நாள் போட்ட கண்ணு மாடாவும் எடுத்து கொடுத்துட்ருக்கு. கண்ணு போட்ட மாடாக எடுத்து கொடுத்து கண்ணு போட்ட மாடாவும் நான் எடுத்து கொடுத்துருக்குறேன். 10 to 15 நாள் அங்கே கண்ணு போட்ட பிறகு அப்புறம் நல்லா ஆக்டிவாக தெளிவாக அது கண்ணு விட்டுருந்தால் தான் அதை நான் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்து வந்து கொடுத்துட்ருக்குங்க. சரிங்க. இப்போது நீங்கள் வந்து இங்கே இருக்கிற உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுக்கணும், அதாவது உங்களுடைய கிளைண்ட்ஸ் வந்து நீங்கள் ஏமாற்ற மாட்டீங்க, உங்களை அங்கே இருக்கவங்க ஏமாத்திரம் என்ன பண்ணுறதுங்க? இல்லை நானும் வந்து நேரடியாக அங்கே போயிட்டு தான் அவங்க டீலர் வீட்டிலே தங்கி அவங்களோட ஒன்னா ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருக்கும் தானே அவங்க கரெக்டாக எனக்கு எடுத்து கொடுக்குறாங்க. எனக்கு தெரியும் அங்கே யார் யாரெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஏமாற்றுவாங்க, யார் உண்மையாக வந்து வேலையை செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கும் தெரியுங்க. ஏன்னா நம்மளும் இந்த ஃபீல்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக அங்கே இருக்கிற எல்லா டீலர்ஸ் நமக்கு தெரியுங்க. அதே மாதிரி நமக்கு வந்து நம்பிக்கையாக தெளிவாக மாடை செக் பண்ணி ஃபீல்டில் இறங்கி ரூரல் ஏரியா இன்டீரியர் ஏரியாலையும் போய் மாடெல்லாம் பார்த்து எடுத்து கொடுக்குற டீலர்கிட்ட தான் நம்ம போய் மாடு எடுப்புங்க. ஆமாங்க. சரிங்க சரிங்க. உங்களுடைய தொடர்பு எண் சொல்லிட்டுங்க. என்னுடைய தொடர்பு எண் வந்து பார்த்தீங்கன்னா 91 சரிங்க 55 211 051. சரிங்க. நன்றிங்க. நன்றிங்க.